Hi friends, welcome to Vivid Tech. உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஒர்க் ஆகாட்டி எப்படி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஒர்க் ஆகாட்டி ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். டிவைஸ் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் ஸோ ஆன் பண்ணியிருக்கு. நான் வந்து என் மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றத வந்து ஒருத்தருக்கு வந்து ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷுவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் இதில் வந்து உங்கள் மொபைலில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். இதில் வந்து இந்த கோர்னரில் வந்து 3 dots வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ஷோ சிஸ்டம் ப்ராசஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று தூக்கும். ஸோ அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து சரியாக அதை வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் எல்லாமே அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கண்டுபிடிச்சு கொள்வது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் பார்ப்போம் இருந்தால் பீல ஸ்டார்ட்டில் ப்ளூடூத் அப்படின்ற வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்க வந்து இதை வந்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு கிளியர் டேட்டா வந்து பண்ணிக்கொள்ளணும். பண்ணிவிட்டு அப்படியே கிளியர் கேஷும் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ப்ளூடூத் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.